ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு டீம் தாடிக்காரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு நேபாளி ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோடு வந்து யார் ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா இங்கே நம்ம லாரியோட பம்பரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நெப் நெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் நேம் தான் வந்து அதாவது இந்த பம்பரில் இருக்கல நெப் நெக்ஸ். ஸோ இந்த நேமில் உள்ள ஒரு சேனல் தான் வந்து இந்த மோடை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டாடா சேஸில் வந்து இருக்குது, இங்கே முன்னாடி வந்து பார்த்தோன்னா டாட்டாவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நேபாளி ட்ரக் அப்படின்னு சொல்லி, அதாவது நேபாளியில் வந்து இந்த மாதிரி ட்ரக் இருக்கும் போல் ஸோ நேபாளி ட்ரக் அப்படின்னு சொல்லி நேபாளி டிப்பர் ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மோட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து இந்த மோட் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க, சில பேர் வந்து இந்த மோட் வந்து ரிலீஸ் ஆனதே தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஒன்றும் கவலையே இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மோடோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மோடு வந்து டவுன்லோட் பண்ணும்போது கூட கம்மியான சைஸில் தான் இருந்துச்சு, எக்ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப பெரிய சைஸ் தான். சரி நான்ட்டு சரி மோடு வந்து சப்போர்ட் ஆகாது, ரொம்ப லேக் அடிக்கும் அப்படி தான் நினச்சேன். பட் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை கைஸ். மிரர் ஆஃப் பண்ணி ஓட்டினோம் அப்படின்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. நான் வந்து மிரர் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம என்ன மிரர் ஆன் பண்ணி வச்சு ஓட்டினோம் அப்படின்னா நமக்கு வந்து கேம் வந்து கொஞ்சம் லேக் இருக்குது, ஏன்னா இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணது வந்து கம்மியான சைஸில் இருக்குது. ஆனால் வந்து நம்ம எக்ஸ்டார்ட் பண்ணும்போது, மோட் எக்ஸ்டார்ட் பண்ணும்போது 205 என்னமோ வந்து இருந்துச்சு கைஸ், ஓகேங்களா. ஸோ அதனால் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கனால நீங்கள் மிரர் ஆஃப் பண்ணி ஓட்டுறது நல்லாயிருக்கும். லோ என் டிவைஸ்க்கு சப்போர்ட் ஆகும்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா மிரர் ஆஃப் பண்ணி வச்சு ஓட்டும்போது நமக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்குது. ஸ்பீடுன்னு பார்க்கும்போது நான் ஸ்பீட் கோடு தான் வந்து போட்டிருக்கேன். நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் போகும்போது ஸ்டார்டிங் பிக்கப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதே வந்து நான் ரிவர்ஸில் வந்து போட்டேன் அப்படின்னா செம்ம இதாக வந்து இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் வண்டி, அதாவது பிக்கப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது கைஸ். மித்தப்படி எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. 3 அனிமேஷன் கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அனிமேஷன் கீ என்னென்ன அப்படின்னு இப்போ வந்து பார்த்தலாம். ஸோ இந்த மோடோட ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து டிரைவர் டோர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டிரைவர் டோரில் உள்ள கண்ணாடி வந்து இறங்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட் அனிமேஷன். லெஃப்ட் ரைட்டு ரெண்டு சைடுமே வந்து நமக்கு வந்து கண்ணாடி வந்து க்ளோஸில் இருக்கிறது வந்து ஓப்பன் ஆகும். ரெண்டாவது அனிமேஷன் கீ வந்து டிரைவரோட டோர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவது அனிமேஷன் கீ வந்து இது டிப்பர் டைப்னால பின்னாடி உள்ள இது வந்து தூக்கி கொட்டுற மாதிரி, ஆனால் வண்டி ஃபுல்லாமே வந்து எம்டியாக தான் வந்து இருக்கும் கைஸ். நமக்கு வந்து இந்த மாதிரி தூக்கி கொட்டுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் வந்து இந்த மோடோட அனிமேஷன் கீ. பேசஞ்சர் சைடு உள்ள டோர் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு கேம்லேயே வந்து பேசஞ்சர் டோர் கொடுத்துருப்பாங்களா. ஸோ அது கொடுத்தோம் அப்படின்னா ட்ரக்கோட லெஃப்ட் சைடு டோர், அதாவது கோ பேசஞ்சர் கோ டிரைவராக, ஸோ அது வந்து அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். ஹேங்கிங் ஐட்டம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டீரியரில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே பார்த்துங்க பம்பரு கீழே ஒரு மேட்டு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே வந்து பேக் சைடும் வந்து பின்னாடி வந்து ஒரு எப்படி சொல்ல டெக்ஸ்டர் எல்லாம் வந்து ஆட் பண்ணி ஒரு மேட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி அந்த வீல் மட்லாப் இருக்கும்ல, ஸோ அந்த நேர் வந்து இவங்களோட லோகோ சேனல் லோகோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா பேக் சைடு வீலில், இங்கே பார்த்தீங்களா நெப்னெக்ஸ் ரெண்டு வீலுமே, அதாவது பேக் சைடு உள்ள ரெண்டு இதுலையுமே ஃப்ரெண்ட்லேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 மட்லாப்லையுமே வந்து இவங்களோட லோகோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் லாரியில் உள்ள மாதிரி ஸ்பேர் வீலு அந்த ஏர் பேக்கோட அந்த இது சிஸ்டம் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரக்குக்கு மேலே ஹார்னுமே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இந்த மோடோட லிங்க் கீழே வந்து இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த மோடு ஸ்பீடு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா ஸ்பீட் கோட் லிங்க்கும் கீழே வந்து கொடுத்துருக்கேன் மோடுக்குள்ளது, மறக்காமல் அதை போட்டு கூட வேணாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்பீடு. லைட்டுன்னு பார்த்தா நார்மலான லைட்டு தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக கலர் லைட் அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லை. நம்ம லைட் ஆன் பண்ணும்போது வண்டியில் வந்து லைட் எரியும், இதே ஹை பீம் வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பவர் எரியும். அசா லைட் வந்து நார்மலாக லாரியில் இருக்கிறது தான். ஸோ கேபின் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன், இதுதான் வந்து நம்மளோட கேபின் கைஸ். ஸோ பார்த்துக்கோங்க வண்டி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ ஜிபிஎஸ் ஸ்க்ரீனு ஆடியோ செட் எல்லாமே போட்டு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து சாமியோட ஸ்டாச்சு விநாயகர் ஸ்டாச்சுவும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆடியோ செட் அதெல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து நேபாளி ட்ரக், அதனால் ஸ்டியரிங் இதில் வந்து அவங்களோட ஃப்ளாகோட இதுவும் வந்து டெக்ஸ்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் இந்த மோடோட கேபின் இது. முன்னாடி ஃபுல்லாக அந்த ஃப்ளாக் வந்து மறைச்சனால உங்களுக்கு வந்து அந்த பார்க்குற வியூ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். மித்தபடி மோட் எல்லாமே வந்து சூப்பராக கைஸ். ஹேண்ட்லிங்குமே வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் இந்த மோடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மோடுக்கு பாஸ்வேர்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் ஃபுல் வீடியோ பார்த்து நீங்கள் வந்து டவுன்லோட், அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபுல் வீடியோ பார்த்து பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு போட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆயில் டேங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாரி மோட் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்போம், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க்கும் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், டாடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க. நம்ம இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் மோட் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள்.